ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்ன பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கான ரிசல்ட் வந்து வெளியிட்ருக்காங்க அதை எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே அண்ணா இருந்து செகண்ட் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் இயர் வரைக்கும் ரிசல்ட் வந்து இருக்காங்க இப்போ நீங்கள் அதை இ ஆன்லைன்ல ஆன்லைனில் வந்து உங்களுடைய ரிசல்ட்டை வந்து செக் பண்ணிக்கலாம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் இஷ்யூவால் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு ஸோ நிறைய பேர் வந்து உங்களோட ரிசல்ட்டை வந்து செக் பண்ணியிருக்க மாட்டிங்க பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஓப்பன் ஆகுது ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய ரிசல்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் தான் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் வந்து அரியர்ஸ் வந்து இன்னமும் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல ஒரு சில கோட்வேர்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த கோட்வர்ட்ஸ்லாம் என்னென்ன மீனிங் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கோட் வேர்ட் என்னன்னா டபிள்யூஹெச் ஒன் வித் ஹெல்ப் ஃபார் சஸ்பெக்டட் மால் ப்ராட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுக்கு என்ன மீனிங்னு வந்து பார்த்துலாம் இப்போ நீங்கள் ஆன்லைனில் எக்ஸாம் எழுத சொல்ல ஒன்று நோட்ஸை வச்சு அப்படியே பார்த்து எக்ஸாம் எதிர்ப்பீங்க இல்லை உங்களை ஸ்க்ரீனில் ஏதாச்சும் வந்து இன்டர்பேட் அப்படி அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் வேறு விதமான சவுண்ட் எல்லாமே கேட்டிருக்கும் இதனால வந்து பார்த்தோன்னா மால் ப்ராக்டிஸில் உங்களை வந்து வச்சிருப்பாங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டப்ளியூஹெச் ஒன் அதுக்கடுத்து டபிள்யூஹெச் ஒன் த்ரீ இது எக்ஸ் இதுக்கான கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் நாட் பெய்ட் பை த காலேஜ் உங்கள் இருந்து உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸை யூனிவர்சிட்டிக்கு வந்து கட்டிருக்க மாட்டாங்க அதனால உங்களுடைய ரிசல்ட் வந்து ஹோல்டில் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து டப்ளியூஹெச் ஜி டென் இது வந்து பார்த்தினா உங்களுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ப்ரோக்ரஸல் தான் இருக்குது ஸோ உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் கரெக்ஷன் இந்த மாதிரி வந்து எல்லாமே இருக்காங்க ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா வந்து வெளிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து டபுள்யூஹெச் நைன்டி நென் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வில் பி பப்ளிஷ் லேட்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா வந்து பப்ளிஷ் ஒன்று பண்ணிவிடுவாங்க அதுக்கடுத்து டபிள்யூஹெச்ஆர்எக்ஸ் இதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா ரீஎக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் சொல்ல ஏதாச்சும் டெக்னிக்கல் ஃபால்ட்டால் விட்டுருப்பாங்க அதனால வந்து பார்த்தா உங்களுக்கு ரீஎக்ஸாமினேஷன் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த கோட்வர்ட் என்னன்னா டபுள்யூஹெச் சிக்ஸ் வித் தேல் ஃபார் வாண்ட் ஆஃப் கிளாரிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுடைய எக்ஸாமில் வந்து நிறைய கிளாரிஃபிகேஷன் வந்து தேவைப்படுது அதனால் உங்கள் ரிசல்ட் வந்து நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அகைன் உங்களுடைய ரிசல்ட் வந்து நல்லா வெரிஃபை வந்து பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்களுக்கான ரிசல்ட் வந்து வெளியிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூஹெச் ஒன்றும் டப்ளியூஹெச் ஜி டென்னு தான் வந்து பார்த்திங்கனா நிறைய பேருக்கு கோட் பேர்ட்ஸ் வந்துருக்கு ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கனா எப்படி ஆன்லைனில் வந்து இந்த ரிசல்ட் வந்து செக் பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோ போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுத்துறேன் அதன் மூலமாக நீங்கள் ஓப்பன் பண்ணி வந்து பார்த்துக்கலாம் இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் லாகின் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க ஸோ உங்களுடைய எக்ஸாமினேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஏதோ அதை போயிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு அதுக்கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கணும் ஸோ அவங்க எந்த டேட் ஆஃப் பர்த் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தினா கிஸ் ஒரு சில கேப்ஜாப் கோட் கொடுத்துருக்காங்க அந்த கேப்ஜாவையும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும் உங்களுக்கான பேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லாகின் ஆகிடும் அதில் போய்ட்டு நீங்கள் ரிசல்ட் வந்து செக் பண்ணலாம் ஓகே இதை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான பேஜ் இதில் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்கள் என்ன நேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நீங்கள் எந்த இன்ஸ்டியூஷனில் படிச்சிங்க அதுக்கு அடுத்து எந்த விதமான கோர்ஸ் எடுத்து படிச்சிங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதே போய்ட்டு மேலே நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அசஸ்மெண்ட் என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்து நீங்கள் வந்து படித்து பார்த்துங்க ஸோ நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம் ரிசல்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கான எக்ஸாம் ரிசல்ட்டை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான எக்ஸாம் ரிசல்ட் சைடில் வந்து பார்த்தோன்னா செமஸ்டர்லாம் கொடுத்துருப்பாங்க எந்தெந்த செமஸ்டர்னு அதுக்கு அடுத்து உங்களுக்கான சப்ஜெக்ட் கோடு வந்து கொடுத்துருக்காங்க அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் கொடுத்துருக்காங்க ஸோ ரிசல்ட்ல வந்து பார்த்திங்கன்னா ஆரேனு இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்னு இருக்குது ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து செக் பண்ணி ஆகணும் ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் நீங்கள் வேணும்னா ஸோ பிரிண்ட் எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக ஸோ பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து உங்களுக்கான பிரிண்ட்டை நீங்கள் வந்து பார்த்தோன்னா எடுத்து வந்து வச்சுக்கோங்க ஸோ இப்படி தான் உங்களுடைய ரிசல்ட்டை வந்து பார்த்தா நீங்கள் வந்து செக் பண்ணி ஆகணும் அகைன் நீங்கள் வந்து பார்த்தோன்னா லாக் அவுட் கொடுத்துட்டு வேறு ஒரு ரிசல்ட் கூட வந்து செக் பண்ணலாம் இப்போ நம்ம வேறு ஒரு ரிசல்ட் வந்து எப்படின்னு வந்து செக் பண்ணலாம் ஸோ அகைன் வந்து ஹோம் பேஜுக்கு போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட்டா பர்த் எல்லாம் கொடுத்து நான் வந்து பார்த்தோன்னா லாகின் வந்து பண்ணிக்கிறேன் லாகின் பண்ணிட்டு இது வந்து பார்த்தா வேற ஒருத்தரோட ரிசல்ட் இதையும் நம்ம வந்து பார்த்தோன்னா செக் பண்ணி வந்து பார்க்கலாம் சேம் அகைன் வந்து பார்த்தா எக்ஸாம் ரிசல்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தா போதும் இவனுக்கான எக்ஸாம் ரிசல்ட் வந்து பார்த்தா ஷோ ஆகுது ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா டபிள்யூஹெச் ஒன் அப்படின்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கனா WH1 ஒன் அப்படின்னு தான் இருக்குது ஸோ எல்லாமே வந்து பார்த்தோன்னா டபுள்யூஹெச் ஒன் மால் ப்ராக்டிக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்தோன்னா செமஸ்டர் செவன் வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து பார்த்தோன்னா ரிசல்ட் கோட் பண்ணுதுன்னா டப்ளியூஹெச் ஒன் தான் கொடுத்துருக்காங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோன்னா மால் ப்ராக்டிஸ்க்கான கோட் வர்தான் நீங்கள் ஏதாச்சும் மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டப்ளியூஹெச் ஒன் அப்படின்றதுக்கான ரிசல்ட் தான் உங்களுக்கு வந்து வந்திருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த ரிசல்ட்டையும் ஸோ நீங்கள் வேறு ரிசல்ட் லாக் அவுட் கொடுத்து நான் வந்து வேறு ஒரு ரிசல்ட் வந்து பார்க்குறேன் ஸோ அகைன் எக்ஸாம் ரிசல்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாஸ் ஆரிய மட்டும்தான் இருக்குது ஸோ இதான் வந்து பார்த்தினா இப்படி தான் நீங்கள் ரிசல்ட்டை வந்து செக் பண்ணியாகணும் ஸோ டபுள்யூஹெச்என் கோடில் இருந்தால் யாரும் வந்து பயப்படாதீங்க கண்டிப்பாக அதுக்கும் வந்து ஒரு சொல்யூஷன் அவங்க வந்து கொடுப்பாங்க ஸோ அதுக்கான அப்டேட்ஸும் அவங்களே வந்து சொல்லுவாங்க ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் வந்து செக் பண்ணி ஆகணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்